Hello friends, நம்ம இப்போ sugar bead எப்படி ஈஸியா needle ல load பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் A4 sheet மாதிரி ஒரு card எடுத்துர்க்க square shape ல. நீங்க chart paper கூட எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் fold பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம பின்னாடி cellotape போட்டு stick பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம sugar bead வந்து ஃபுல்லா வந்து வச்சு fill பண்ணிக்கலாம். சரிங்களா? நிறைய sugar bead போடுங்க. போட்டாதான் நம்ம needle ல bead வந்து அதிகமா load பண்ணி எடுக்க முடியும். இப்போ நீடிலோட அந்த கர்வ் இருக்கு இல்லையா வளைவு அது மேல் பக்கமாக இருக்கணும். சரிங்களா? உங்களோட மேல் பக்கமாக இருக்கணும். இப்போது நீடியில் பீட்குள்ளே மேல் பக்கமாக விட்டு நீங்கள் எடுக்கிறீங்க. நீடியில் நல்லா பீட்குள்ளே விட்டு மேல் பக்கமாக தூக்குன மாதிரி எடுக்கணும். அப்போ தான் வந்து பீட் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு லோட் ஆகும். இது மாதிரி ஒரு 5 times பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் பீடுமே அந்த நீடியில் லோட் ஆகிடும். பாருங்கள், ஃபுல் பீட் வந்து அந்த நீடில் ஃபுல்லாகவே வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ எட்ஜில் நமக்கு தேவையான அளவு, அதாவது த்ரெட்டை எடுக்கணும் இல்லையா, அதுக்கு தேவையான அளவு நீடில் எட்ஜு விட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நம்ம பீடை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ 3 mm பீட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம எப்படி ஈஸியாக லோட் பண்ணலாம் நீடில்ன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்லேயோ இல்லை ஏதோ ஒரு கிளாத்தில் நம்ம போட்டு இந்த பீட்ஸை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிறோம் இல்லையா, அப்படி எடுக்கும்போது கிளாத்தில் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் கிளாத்துக்குள்ளே குத்திட்டு வெளியில் எடுப்பீங்க, அப்போது உங்களை ப்ளவுஸோட கிளாத்துமே இழுத்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் ஈஸியாக நம்ம லோட் பண்ணலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரிங்லேயே தான் பீடு இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிட்டு உங்கள் ரெண்டு விரலுக்கு இடையில் அந்த பீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே நீங்கள் நீடில் விட்டு ஃபுல் பீடையும் வந்து ஈஸியாக லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.